சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மே 28 நாட்டினுடைய புதிய நாடாளுமன்ற கட்டடமானது வந்து திறக்கப்பட்டிருந்துச்சு. நாள் முழுவதும் பிரதமர் மோடி தொடர்பான பேச்சுகள், செங்கோல் தொடர்பான பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது தான் அன்று மாலை மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் மிக முக்கியமான தேசிய அளவில் ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருந்துச்சு. அந்த மல்யுத்த வீரர்களுடைய போராட்டமானது யாரை நோக்கி வந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு நபர், பாஜகவினுடைய எம்பியும் மல்யுத்த சம்மேளனத்தினுடைய இந்திய தலைவருமான பிரஜ்பூஷன் சரண் சிங். யார் இந்த பிரஜ்பூஷன் சரண் சிங்? பாஜக ஏன் இவர் மீது இதுவரைக்குமே வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த நபர் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்குறோம். ஏன் வந்து பாஜகவுக்கு அவர் மிக முக்கியமான நபராக கருதப்படுறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்குது. அது தொடர்பான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஜனவரி 2023 காலகட்டத்தில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவரும் யூபியில் ஒரு மிக முக்கியமான பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய பிரஜ்பூஷன் சரண் சிங் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டானது வந்து வைக்கப்படுது. இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் யார் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பலருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா உலக அளவில் பல பதக்கங்களை வென்று கொடுத்த இந்திய நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் தான் இந்த புகாரை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் 7 இந்த குற்றச்சாட்டையும் புகாரையும் வந்து வச்சுருக்காங்க. அதில் 18 கீழுள்ள ஒரு மல்யுத்த வீராங்கனை இந்த ஒரு மிக முக்கியமான பாலியல் குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாங்க. காலங்கள் வந்து கடந்து போகவும் ஏப்ரல் மாத காலகட்டத்தில் ஏப்ரல் 23 போராட்டம் அப்படின்ட்டு அறிவித்து இந்த மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் வந்து கடந்த 1 காலகட்டத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. பல கட்சி சார்ந்த நபர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த பிரஜ்பூஷன் சரண் சிங் மீது எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படணும், அவர் வந்து விசாரிக்கப்படணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியான வலியுறுத்தல்கள் வரவும் டெல்லி போலீஸ் அது தொடர்பாக பெரிய அளவில் அடுத்துக்கிட்ட நடவடிக்கைக்கு எடுத்துகிட்டே போல உடனடியாக வீராங்கனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாடி அங்கே வந்து வழக்கை வந்து தொடுக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு பிறகாகத்தான் 2 எஃப்ஐஆர்கள் பிரஜ்பூஷன் சரண் சிங் மீது போடப்படுது. அதில் 1 எஃப்ஐஆர் ஆனது வந்து ஃபோக்சோ சட்டத்தின் கீழே போடப்படுது. ஜாமீன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதன் தொடர்ச்சியாக இதுவரைக்குமே அந்த பிரஜ்பூஷன் சரண் சிங் வந்து கைது செய்யப்படலை அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. குறிப்பிட்டு இந்த கைது நடவடிக்கையானது வந்து உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகளுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பஜ்ரங் புனியா, சாக்சி மாலிக், வினேஷ் போகியாட் இவங்க மூவரும் இந்தியாவுக்காக தொடர்ந்து வெளிநாடுகளில் சர்வதேச போட்டிகளில் மல்யுத்தத்தில் வந்து பதக்கங்களை வந்து வெற்றி பெற்று கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க. அவர்கள் வெற்றி பெற்ற காலத்தில், அதாவது ஒலிம்பிக் போட்டியானாலும் சரி இல்லை காமன்வெல்த் போட்டியானாலும் சரி, அவர்கள் வெற்றி பெற்று பதக்கம் வந்து வாங்கிட்டு வரும்போது பலரும் வந்து அவங்களை கொண்டாடி சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸ் போடுறதும் தொடர்ச்சியான அவங்களுக்கான அந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்லக்கூடியதெல்லாமே பார்த்துருந்தோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கள் போராட்டத்தில் இறங்கவும் அப்போது வாழ்த்து தெரிவித்த பலரும் எந்த விதமான ஒரு ஆதரவையும் இந்த போராட்டம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏப்ரல் மாத காலகட்டத்தில் அந்த போராட்டம் தொடங்கி 1 காலகட்டத்தை வந்து நிறைவு செஞ்சிடறாங்க. மே 28 நாட்டினுடைய புதிய நாடாளுமன்ற கட்டடமானது வந்து திறப்பு விழா நடைபெறுது அப்படிங்கும்போது அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அறிவிப்புகள்லாம் வந்தது. அவர்களை தடுக்கக்கூடிய விதமாக பேரிகார்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதையும் மீறி அந்த மே 28 மதியத்திற்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டத்தில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க வந்து வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதான் நம்ம அந்த வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு. இந்திய நாட்டிற்காக தொடர்ச்சியாக பதக்கம் வென்று கொடுத்த அந்த வீராங்கனை மற்றும் வீரர்களை இந்த அளவுக்கு அரசாங்கம் நடத்துருமா அப்படிங்கிறது தான் பலரும் எழுப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த தொடர் போராட்டத்துக்கு பிறகாக எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கும்போது அந்த பேரணியை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க. அதன் பிறகாகத்தான் அவர்கள் கங்கையை நோக்கி, குறிப்பாக இதுவரைக்கும் அவர்கள் வென்ற பதக்கத்தை கங்கையில் வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்ட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது பலருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு.
தொடர்ச்சியாக அந்த கங்கையில் போய் உட்கார்ந்து நாங்கள் வந்து ஒரு மாலை அந்த நேரத்தில் அந்த பதக்கங்களை வந்து நாங்கள் வீச போகிறோம் அப்படின்ட்டு அங்கே வந்து காத்திருந்தாங்க. உடனடியாக விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை வந்து தடுத்து, இல்லை நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம், ஒரு 5 நாட்கள் வந்து நம்ம அவகாசம் கொடுப்போம், அடுத்த கட்ட போராட்டம் என்னவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக அந்த பதக்கத்தை கங்கையில் வந்து வீசக்கூடிய அந்த ஒரு போராட்டமானது வந்து திரும்ப பெறப்படுது. ஆனாலும் கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஜனவரி மாத காலகட்டத்தில் தொடங்கி மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் காலகட்டம் வரைக்குமே பிரஜ்பூஷன் சிங் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பாஜக எடுக்கலை அப்படிங்கிறது தான் பலருக்கும் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பிரஜ்பூஷன் சிங் பாஜகவுக்கு முக்கியமா அப்படிங்கிறது தான் பலரும் எழுப்பிய ஒரு கேள்வியாக இருக்குது. மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்சு 9 ஆண்டுகள் நிறைவு செஞ்சு 10ஆம் ஆண்டில் வந்து அடியெடுத்து வச்சுருக்காங்க. இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சில சட்ட மசோதாக்கள் வந்து திரும்பப்பட்டிருக்காங்க. சில விஷயங்களை வந்து எந்த எதிர்க்கட்சிகள் யார் சொன்னாலும் கேட்காமல் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்களோ அதை நோக்கி வந்து போவாங்க. ஆனால் நுபுர் சர்மா விஷயத்தில் நுபுர் சர்மா வந்து அந்த பாஜக பொறுப்பிலிருந்து நீக்கினது எல்லாமே வந்து பலருக்கும் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதே போல் ஒரு பிரச்சனையாகத்தான் இதையும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது மல்யுத்த வீராங்கனைகளுடைய இந்த பாலியல் குற்றச்சாட்டை பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட பாஜகவினுடைய எம்பி பிரஜ்பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்க பாஜக அப்படின்னு தான் பலரும் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ளப்படலை. ஏன் வந்து பிரஜ்பூஷன் சரண் சிங் இந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நபராக இருக்காருன்னு சொல்லி எடுத்து படிக்கும்போது பல விஷயங்கள் பல ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. கிழக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மிக முக்கியமான நபராக பாஜகவுக்கு இருக்காரு. அவருக்கு வச்சிருக்கக்கூடிய பேர், அதாவது அரசியல் வட்டாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு வச்சிருக்கக்கூடிய பேருன்னு சொல்லி பார்க்கும்போது பாகுபலின்னு வச்சுருக்காங்க, கேங்ஸ்டர் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ்னு அவருக்கு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு நபராக அரசியல் அங்கே இருக்காருன்னா நமக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா அப்படிங்கிற பகுதியில் தான் 1957ஆம் ஆண்டு பிரஜ்பூஷன் சரண் சிங் வந்து பிறந்திருக்காரு. 1970 அந்த காலகட்டத்திலேயே வந்து அவருக்கு அந்த அரசியல் ஆசையானது வந்து துளிர்ந்துருது. தொடர்ச்சியாக இந்து மத தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் மற்றும் விஹெச்பியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களோட நேரடியான அந்த பரிச்சயமானது வந்து அவருக்கு ஏற்படுது. குறிப்பாக பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான எல்கே அத்வானி அந்த ரத யாத்திரையை வந்து நடத்தும்போது அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய அந்த வாய்ப்பானது பிரஜ்பூஷன் சிங்க்கு வந்து கிடைக்குது. அதன் மூலமாக உடனடியாக பிரபலமாகக்கூடிய ஒரு விஷயமானது அவருக்கு வந்து ஏற்படவும் பல தலைவர்களுடைய அந்த ஒரு நட்பானது வந்து கிடைக்குது. 1991 நடந்த தேர்தலின் போதே கோண்டா அந்த தொகுதியில் லோக்சபாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பிரஜ்பூஷன் சிங். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற பாபுவார் பசூதியினுடைய இடிப்பின் போது ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக வந்து அவர் சேர்க்கப்படுறாரு. அதன் பிறகாக 2020ஆம் ஆண்டு அந்த வழக்கின் தீர்ப்பு வரும்போது அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. 1991ஆம் ஆண்டின் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 6 முறை நாடாளுமன்றத்திற்கு பிரஜ்பூஷன் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கோண்டா, பல்ராம்பூர், அதே போல் கேசர்கஞ்ச் இந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து தொடர்ச்சியான வெற்றி. ஒரு மினி மாஃபியாவை வந்து அங்கே நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சாராயம் தொடர்பான விஷயங்கள், அதே போல் நிலக்கரி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கோடு வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதே போல் பிரஜ்பூஷன் சிங் மீது கிட்டத்தட்ட 3 டஜன் அளவிலான கிரிமினல் வழக்குகள் அவர் மீது இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. 1996ஆம் ஆண்டு தாவூத் இப்ராஹிம் அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததாக அவர் மீது தடா சட்டமானது வந்து போடப்படுது. அதுக்கப்புறம் அவர் வந்து சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு. தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரஜ்பூஷன் சிங்குக்கு பாஜகனுடைய மூத்த தலைவரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கடிதம் எழுதியதாக குறிப்பிடப்படுது. அதில் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சாவர்கரை நினைவில் வையுங்கள் அப்படின்ட்டு அவருக்கு வந்து எழுதியதாக குறிப்பிடுறாங்க. அதன் பிறகாக அந்த வழக்கில் போதுமான ஆதாரம் இல்லாததால் அவர் வந்து விடுதலை செய்யப்படுறாரு. 1996 அவர் அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில் லோக்சபா தேர்தல் வரும்போது அவருடைய மனைவிக்கு அந்த வாய்ப்பானது வந்து வழங்கப்படுது. அந்த தேர்தலில் அவருடைய மனைவி கெட்டாக்கி சிங் கிட்டத்தட்ட பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் அங்கே வந்து வெற்றி பெறுறாங்க. பிரஜ்பூஷன் சிங் மீது பல விமர்சனங்கள் பல விஷயங்கள் இருக்கும்போது பாஜக அவரை ஏன் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது
கிழக்கு யூபியில் ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கார், ராஜ்புட் சமூகத்தினர் மத்தியில் ஒரு செல்வாக்கு உள்ள நபராக இருக்கார் அப்படிங்கும்போது, அந்த வாக்குகளை வந்து பெறதுக்காக பாஜக தொடர்ச்சியாக அவர் வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில்தே வந்து அந்த ஒரு விஷயமானது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றே வந்திருக்கு. 1991 தொடர்ச்சியாக லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிரஜ்பூஷன் சிங் 2009 தேர்தலில் பாஜகவிலிருந்து விலகி சமாஜ்வாதி கட்சியில் இணைந்து மீண்டும் வந்து அந்த வெற்றியை வந்து பதிவு செய்கிறாரு. குறிப்பாக 2009 பாஜக வந்து அங்கே வெற்றி பெறாத அப்படிங்கிற ஒரு முகம் திரும்பவும் அந்த கட்சியிலிருந்து விலகி சமாஜ்வாதி கட்சிக்கு போயிருக்கார் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதன் பிறகாக 2014 தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் பாஜகவில் வந்து இணைந்து மீண்டும் அங்கே சீட் வாங்கி அந்த கோடா தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு பிரஜ்பூஷன் சிங். இந்த அரசியல் அதெல்லாமே கடந்து கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை பிரஜ்பூஷன் சிங் வந்து நடத்திட்டு வர்றாரு. 100 கிலோமீட்டர் பரப்பளவில், அதாவது அயோத்தியிலிருந்து தொடங்கி ஷர்வாஸ்தி வரைக்கும் 100 கிலோமீட்டர் பரப்பளவில் பல கல்வி நிறுவனங்கள் வந்து இவர் நடத்திட்டு வர்றாரு. இவருடைய உறவினர்களும் பல கல்வி நிறுவனங்கள் வந்து நடத்திட்டு வராங்க. பாஜகவினுடைய இந்த தேர்தல் இந்த வாக்குகள் எல்லாமே கடந்து தனிப்பட்ட முறையில் தேர்தலில் நின்னாலும் கூட இவர் கட்டமைச்சிருக்கூடிய இந்த கட்டமைப்பின் மூலமாகவே வந்து தனிப்பட்ட முறையில் தேர்தல் வெற்றியை பதிவு செய்யக்கூடிய நபராக இருக்காரு. அந்த தேர்தல் வாக்குகளை வந்து பாஜக கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரஜ்பூஷன் சிங்கை வந்து பாஜக கைவிடுறதில்ல அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. தங்களுடைய ஆதரவாளர்கள் இல்லை வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வருது அப்படிங்கும்போது அவர்களுக்காக ஒரு மோட்டார் சைக்கிள் இருசக்கர வாகனமோ இல்லை ஸ்கூட்டியோ இல்லை பணமோ வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து வழங்கிட்டே வந்துட்டுருக்காரு பிரஜ்பூஷன் சிங். இந்த அரசியல் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 2011 மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக பொறுப்புக்கு வராரு. அதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான பதவியாக அவருக்கு வந்து பார்க்கப்படுது. உத்தரப்பிரதேச அரசியலில் பாஜகவினுடைய மிக முக்கியமான முகமாக பார்க்கப்படக்கூடிய யோகி ஆதித்யநாத் முதல்வராக வந்த பிறகாக அவர் மட்டுமே ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கார். அப்படி இருந்தாலும் கூட பாஜக இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களோட நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடிய பிரஜ்பூஷன் சிங் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தொடர்ந்து யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சனத்தை வந்து வச்சுட்டே வர்றாரு. அதில் பல விஷயங்கள், அதாவது அரசாங்கம் வந்து சரியாக செயல்படலை, வெள்ள பாதிப்புகளை வந்து தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து சரியான விஷயங்களை வந்து கையாளலை அப்படின்ட்டு பல விஷயங்களை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டே வர்றாரு. யோகி ஆதித்யநாத் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாஃபியாக்களை கட்டுப்படுத்திட்டு வரக்கூடிய நிலையில் பிரஜ்பூஷன் சிங் நடத்திட்டு வரக்கூடிய மாஃபியாக்கள் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன் எடுக்கலை அப்படிங்கிறத பலரும் வந்து தொடர்ச்சியாக வந்து கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இத்தனை பிரச்சனைகள் இத்தனை போராட்டங்கள் வந்து இருந்தாலும் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வந்து எதிர்கொள்ளும் போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அதிகப்படியான இடங்கள் வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் மிக முக்கியமான பாஜகவினுடைய முகமாக பார்க்கப்படக்கூடிய பிரஜ்பூஷன் சிங் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கரசியலில் வந்து பிரச்சனையாக பாஜகவுக்கு மாறும் அப்படிங்கிறதுனால தான் இதுவரைக்குமே பிரஜ்பூஷன் சிங் மீதான அந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுற்றளவில் பல கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வராங்க. அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாகவே வந்து ஒரு தனி வாக்கு வங்கியை பிரஜ்பூஷன் சிங் வந்து உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த வாக்கு வங்கியானது வந்து பாஜக கிட்டேருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதுவரைக்குமே பாஜக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக பலரும் தொடர்ச்சியாக வந்து பேச தொடங்கியிருக்காங்க. அதில் ஹிந்தி திரையுலகிலிருந்து பெரிய அளவில் ஆதரவுகள் வரலைனாலும் கூட முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே வந்து தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவித்து ட்விட் போட்டிருக்காரு. அதே போல் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் தங்களுடைய ஆதரவு கருத்துக்களை வந்து வெளியிட்டு வராங்க. டெல்லி காவல்துறை பிரஜ்பூஷன் சிங் மீது 2 FIR போடப்பட்டிருந்தாலும் கூட இது வரைக்கும் அவர் வந்து கைது செய்யப்படலை. சமீபத்தில் டெல்லி காவல்துறை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிரஜ்பூஷன் சிங் மீதான அவருக்கு எதிரான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை, 15 நாட்களுக்குள்ளாகவே வந்து இந்த பாலியல் புகார் தொடர்பான விஷயத்தில் வந்து நாங்கள் விசாரணை அறிக்கையை வந்து சமர்ப்பிப்போம் அப்படின்ட்டு டெல்லி காவல்துறை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து அடுத்த கட்டத்திற்கு போகும்போது பிரஜ்பூஷன் சிங் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. என் மீதான குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலும் நானே வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அதே போல் மல்யுத்த வீரர்கள் ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும், எந்த விதமான தண்டனை அளித்தாலும் ஏற்க நான் தயார் அப்படிங்கிற விஷயத்த பிரஜ்பூஷன் சிங் வந்து பேசியிருக்காரு. அதே போல் இந்திய நாட்டினுடைய மத்திய அரசினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து
இதை வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம். இது வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமோ, விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உலக மல்யுத்த கூட்டமைப்பானது இந்த மல்யுத்த வீராங்கனைகள் கைது செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திய இந்திய மல்யுத்த வீராங்கனைகளை வந்து வீரர்களை கைது செய்யறதுக்கு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரஜ்பூஷன் சிங்க்கு எதிரான விசாரணையில் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படாதது வந்து ஏமாற்றம் அளிக்குது. போராட்டம் நடத்திட்டு வரக்கூடிய வீரர்களுடன் விரைவில் வந்து நாங்கள் ஆலோசனை நடத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் 45 நாட்களுக்குள்ளாக நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அந்த அங்கீகாரமானது வந்து ரத்து செய்யப்படும். மல்யுத்த வீரர்கள், அதாவது எந்த விதமான நாட்டை சார்ந்தவர்கள் இல்லாமல் ஒரு காமனாக வந்து ஒரு நபர்களாக வந்து அந்த மல்யுத்த போட்டியில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்ட்டு மல்யுத்த சம்மேளனம் தங்களுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டமானது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இதை எப்படி பாஜக அரசு வந்து தடுக்க போகிறாங்க, குறிப்பாக பிரஜ்பூஷன் சிங்க்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் இந்த பிரச்சனையில் எடுக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பாஜக அரசு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.